நீதியின் குரல் திரு பாஸ்கரம்களுக்கு நன்றி. அடுத்து வருகிறார், இவர் வந்து ஒரு எடிட்டர், எழுத்தாளர், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துடைய தலைவர், இவர் திரைப்படங்களுடைய வார்ப்பும் கூட. எங்கெல்லாம் திரைப்பட விழாக்கள் நடக்கிறதோ, கோவா இருக்கட்டும், பாம்பே இருக்கட்டும், டெல்லி இருக்கட்டும், எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஓடி வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம். நானெல்லாம் அவரோடு இருந்து திரைப்பட கல்லூரியில திரைப்பட விழாக்களை கலந்து கொண்டிருக்கேன். அந்த அளவுக்கு பாம்பே அங்கே போய் தங்கிறார் 20 நாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படைப்பாளி டி எஸ் ஆர் சுபாஷ் அவர்கள் இப்பொழுது உங்க மத்தியிலே வாழ்த்து வழங்குவார்கள். கதாநாயகன், மேன் ஆஃப் தி மேட்ச், இயக்குனர் ராம் அவர்களே, தமிழ் சினிமாவின் ஜாம்பவர்களான பாரதிராஜா ஐயா அவர்களே, பாலமகேந்திரா அவர்களே, மற்றும் வீடியில் மேடையில் வீட்டிற்கும் சமுதாயத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சகாக்களை அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான திரைப்படம். ஒரு சில விளக்கத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ராம் சார் கேட்டாருன்னு கேள்விப்பட்டேன், என்ன அந்த அளவுக்கு இந்த படம் எல்லாரையும் பாதிச்சிருக்கா, இப்படி தொடர்ந்து விழா எடுக்கிறாங்களேன்னு கேட்டிருக்காரு. நம்ம சிவகுமார்கிட்ட கேட்டிருக்கதா சொன்னாங்க, எல்லாரும் எடுக்க போறாங்க, நாங்க முந்திக்கிட்டோம். முதல்ல வசீகரன் சாரு, அடுத்து வெங்கடாதிரி சாரு, நாங்க முந்திக்கிட்டோம்னு தான் சொல்லணும். பாரசீகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, பேரணி முடிந்து விட்டது, அதன் தூசி இன்னும் அடங்கவில்லை. அப்படித்தான் தங்க மீன்கள் படமும் இருக்கும். படம் முடிஞ்சிச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா அந்த ஒவ்வொரு காட்சியும் இன்னுமும் எல்லார் கண்ணிலையும் எல்லார் மனசுலையும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை படுத்திருக்கும் ராம் அவர்களுக்கு முதலில் நன்றி. வசீகரன் சார் சொன்னாரு, நாங்க படம் பார்க்காமே கோபால் சார் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு விருது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார். அது தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னா, ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க, ஒரு பெரிய இயக்குனருடைய வாரிசோ, நடிகர் வாரிசோ, தயாரிப்பு வாரிசோ, இல்லை யாரோ ஒருத்தர், இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் மகன், யாரோ ஒருத்தர் முதல் முதல்ல அந்த படத்தில் அறிமுகம் ஆகிறாரு. அவர் நடிச்சு அவரே இன்னும் பார்க்கல, அப்பதான் நடிக்க போறாரு. பூஜை அப்பதான் போடுறாங்க, அதுக்கப்புறம் பூஜை போட்டு அதுக்கப்புறம் அவர் நடிச்சு அப்புறம் படம் வெளியாகி அப்புறம் ஜனங்க பார்த்து அப்புறம் தான் அவருக்கு ரசிகர்கள் வேணும். ஆனால் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பூஜை போடும்போது அகில இந்திய ரசிகர் மன்றத்துக்கு பேனர் வைக்கிறது இல்லையா, அப்படிலாம் வைக்கும்போது ஒரு அழகான ஒரு அற்புதமான படம், அடையாளம் காட்டப்பட்ட ஒரு படம், அனைவராலும் ஏற்றுக்கொண்ட ஒரு படத்துக்கு கமிட்டி பார்க்காமலே கூட விருது தருவது தப்பு கிடையாது. அந்த விதத்தில் நம்ம சொன்னதுக்காக நிச்சயமாக அந்த படம் நல்லா தான் இருக்கும்ன்றதை நம்பி கொடுத்த அந்த குழுவுக்கும் வசீகரன் சாருக்கும் முதல்ல நன்றி. அடுத்து வெங்கடாதிரி சார், ஒரு அற்புதமான கலைஞர் அவர். இந்த விழா எடுக்கிறதுக்கு அதுதான் காரணம், அப்படி ஒரு ரசிகர் அவர் இந்த காலத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். நிறைய பேர் சினிமாவில் இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சினிமாவே இருக்காது, எந்த கலையுமே இருக்காது. சிலர் சினிமாலேயும் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கும். சினிமாலேயும் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு உள்ளக்குள்ளும் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒரு சிலர்களில் ராமும் வந்துட்டார். நிச்சயமாக வந்து அவர் பல வரலாறுகள் படைக்கணும். அவரோட நடிப்பை பற்றி சொன்னாங்க, இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இவ்வளோ சிறப்பாக வந்தது காரணம், தோஹாங்கே பாராஹாத்னு ஒரு படம், வி சாந்தாராம்து, அவர் திலீப் குமார்கிட்ட போய் கதை சொன்னார். ஒரு ஜெயில் கைதி வந்து ஒரு ஜெயிலர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருலாம் சொல்லி, அப்போ அந்த கண்ணை பார்த்து அவங்க எப்படி கவர்றாங்கன்னா அவர் கதையாக சொன்னார். அந்த கதையை கேட்டு திலீப் குமார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் பல ஹீரோஸ் கிட்ட போய் சொன்னார், ராஜ் கபூர் கிட்ட சொன்னார், தேவானந்த் எல்லார்ட்டையும் சொன்னார், எல்லாருமே நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே திலீப் குமார் ஃபோன் பண்ணி நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டார். இந்த விஷயம் தெரிஞ்சு வி சாந்தாராம் ரொம்ப ஆதங்கப்பட்டார், நானே நடிக்கிறேன்ட்டு நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, தமிழில் கூட பல்லாண்டு வாழ்க்கைன்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் பண்ணார் அந்த படத்தை. அந்த விழா இருக்கும்போது தான், அந்த விழாவில் பேசும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது, இந்த படத்தில் யாரும் நடிக்கூடாது திலீப் குமார் சொன்னதுக்கு காரணம் இது சாந்தாராமே நடிக்க வேண்டும் என்பதால் தான். அந்த கதையை சொல்லும் போது திலீப் குமார் சொன்னார், எனக்கு அந்த கண் அந்த பவர்ஃபுல் ஐஸ் கிடையாது, அது சாந்தாராம் கிட்ட அதிகமாக இருக்கு. அந்த கதையை சொன்ன விதம் அப்போ நான் அப்சர்வ் பண்ணேன்,
இவரை தவிர வேற யாரும் இந்த ரோல் பண்ண முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது இல்லாத யாரையும் நடிக்க வேண்டாம் சொன்னார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அதே போல இன்னொரு உதாரணம் குருதத். குருதத்துடைய பியாசா, பியாசாவுக்கு ஒரு கதை சொல்லி அணுகாத ஹீரோக்களே கிடையாது, பல ஹீரோக்கள்கிட்ட அணுகினார். ஆனா எல்லா ஹீரோவும் முடிவு பண்ணிட்டாங்க இது இவர் தான் நல்லா நடிப்பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் குருதத் தான் நடிச்சார். அந்த பியாசா உலக போக்க பெற்ற படமாச்சு. அவருடைய பல படங்கள் காகஜ் கேஃபர் பல படங்கள் இன்னும் அவர் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி தான் அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது, எந்த கதாநாயகன் நடிச்சிருந்தாலுமே இந்த இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி குவிகளால் முடிச்சு நமக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அது ராம் நடித்ததால் மட்டுமே அது கிடைச்சிருக்கு.